பள்ளி கல்வித்துறை வந்து ஆசிரியர்கள் மற்றும் கல்வி சார்ந்த பணியாளர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியருக்கு கியூஆர் கோடு வசதியுடன் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட்டிருக்கு. அதே போன்று வந்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வந்து ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க. இதற்காக வந்து எம்இஸ் என்ற இணையதளம் மூலமாக பெயர், முகவரி, இரத்த வகை, புகைப்படம் உள்ளிட்டவைகளும் சேகரிக்கப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக வந்து ஸ்மார்ட் கார்டுலாம் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருது. மாவட்ட கல்வி அலுவலகம் மூலமாக அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அனுப்பும் பணியை நடைபெற்று வருது. ஸ்கூல்ஸ் எப்போ ரீஓபன் பண்ணுறாங்களோ ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள்லாம் பணிக்கு வரும்போது ஸ்மார்ட் அட்டையை கட்டாயம் அணிந்து வர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, 6 மாதங்களுக்குள் ஓய்வு பெற உள்ள எந்த அதிகாரியும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களையும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்த கூடாதுன்ட்டு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்ததாக 10-12 வகுப்புக்கான பொது தேர்வுகள் எவ்வாறு நடத்துவது என்று CBSE ஆலோசனை நடத்தி வருகிறது. ஊரடங்கு நிலையிலும் 2020 ஆண்டுக்கான நீட் JEE தேர்வுகளை வழக்கமான காகித முறையிலேயே CBSE நடத்தியது. இதே வழியில் CBSE 10 மற்றும் 12 வகுப்புக்கான பொது தேர்வுகளும் நடத்தப்படுமா அல்லது இணைய வழியில் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இதற்கு விளக்கம் அளித்த மத்திய கல்வி அமைச்சகம், 10-12 வகுப்புக்கான தேர்வுகள் வழக்கமான பேனா காகித முறையில் மட்டுமே நடத்தப்படும் என தெளிவுபடுத்தி இருந்தது. ஆனாலும் தேர்வு எப்பொழுது நடத்தப்படும் என்பது பற்றி இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கடந்த 10ஆம் தேதியன்று மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வியாளர்களுடன் கலந்துரையாடினார். இது பற்றி நாளை மீண்டும் அவர் ஆசிரியர்களுடன் விவாதிக்கிறார். இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு தேர்வு தேதிகள் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் பணிகளில் ஆசிரியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களை உறுதிப்படுத்த மாதிரி தேர்வை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் மாணவர்களும் ஆசிரியர்களும் அரசு நடத்தும் தேர்வுகளுக்கு தயாராகி விடுவார்கள் என்று பள்ளி நிர்வாகி ஒருவர் கூறியுள்ளார். அடுத்ததாக, பள்ளி கல்வித்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 15,000 புதிய ஆசிரியர்களின் தேர்வு பட்டியலை TRB இன்று இணையதளத்தில் வெளியிடுகிறது. ஏற்கனவே நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற 43,000 பேரில் இருந்து 10,726 பட்டதாரி ஆசிரியரும் 4,000 இடைநிலை ஆசிரியர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நேற்று கூடுதலாக 500 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் TRBக்கு வழங்கப்பட்டதாக துறை வட்டாரம் தெரிவித்தது. எனவே 11,226 பட்டதாரி ஆசிரியர், 4,000 இடைநிலை ஆசிரியர் என 15,226 பேர் அடங்கிய இறுதி பட்டியலை இன்று காலை அல்லது பிற்பகலில் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் TRB வெளியிட உள்ளது. முதலில் அறிவிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் எண்ணிக்கையில் தமிழ் 772 ஆசிரியர்களும், ஆங்கிலம் 2,822 ஆசிரியர்களும், கணிதம் 911 ஆசிரியர்களும், இயற்பியல் 605 ஆசிரியர்களும், வேதியியல் 605 ஆசிரியர்களும், தாவரவியல் 260 ஆசிரியர்களும், விலங்கியல் 260 ஆசிரியர்களும், வரலாறு 3,592 ஆசிரியர்களும், புவியியல் 899 ஆசிரியர்களும் மொத்தம் 10,726 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.